நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தைக்கால் கிராமத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குவது இங்கு தயாரிக்கப்படும் சிறம்பு பொருட்கள். இந்த பகுதியை சுற்றியுள்ள புத்தூர், கொள்ளிடம், சாமியம், நல்லூர் உட்பட 20 கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் இந்த பிரம்பு தொழிலை செய்து வருகின்றனர். அசாமிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரம்பு வகைகளால் நாற்காலி மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ரைலான் எனப்படும் முதல் தர பிரம்பினால் செய்யப்பட்ட நாற்காலிகள் அதிக வலிமையும் தரமும் மிக்கவையாக விளங்குவதால் இங்கு வரும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த பிரம்பு பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இந்த வகை பிரம்பினால் செய்யப்பட்ட நாற்காலிகளில் அமரும் போது உடல் வலி ஏற்படுவதில்லை என்று நம்பப்படுகிறது. அரசாங்கம் இது சம்மந்தமாக வந்து இந்த தொழில் நீடிக்கணும்னு சொன்னாக்கா அவங்க மூலயமா இந்த பொருளை நேரடியாக எங்களுக்கு கொள்முதல் பண்ணி அவங்க மூலயமா நல்ல பொருளை எங்களுக்கு விநியோகம் பண்ணாங்கனாக்கா இந்த பொருள் இந்த தொழில் வந்து நீடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தொடக்க காலங்களில் இந்த பகுதியில் விளையும் பிரம்புகளை கொண்டு கூடைகள் மற்றும் கலைப்பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தது. நாளடைவில் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் பிரம்புகளை வைத்து நாற்காலி, ஷோபா, மேஜை, அலமாரி உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் இவர்கள் கலைநயத்துடன் செய்து வருகின்றனர். குழந்தைகளுக்கான சிறு ஊஞ்சல்கள் முதல் முதியவர்களுக்கான சாய்வு நாற்காலி வரை இவை அனைத்தும் இங்கே கலைநயத்தோடு செய்யப்படுகின்றன. குழந்தைங்களுக்கு சின்ன தொட்டில் மாதிரி ஆரம்ப குழந்தை பிறந்ததுலேருந்து தொட்டிலேருந்து அது கொஞ்சம் வளர்ந்த ஊஞ்சல்லேருந்து வயசானவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சேர்லேருந்து செய்யலாம். இதில் கட்டில், அந்த ஏசி சேரு, அந்த செல்ஃபுகள்லாம், அதாவது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையும் இது செய்யலாம். மத்திய மாநில அரசுகள் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் பிரம்புகள் மீதான வரியை குறைத்தும் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கியும் இந்த பிரம்பு பொருட்கள் செய்யும் தொழிலாளிகளையும் தொழிலையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் தினேஷ்.